ஹலோ லோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேபி பிரைன்ஷிப் மேட்ச் பண்ணுறதுக்கு எப்படி ஆச்சரி செட்டை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேபி பிரின்சிப்னா நிறைய ஒன்றும் கிடையாது மீன் குட்டிங்களுக்கு போடக்கூடிய ஒரு உணவு தான் அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அதனால் மீன் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடும் குட்டிங்களும் சீக்கிரமாக வளரும் ஸோ அந்த ஆச்சரி சட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்லாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டல் தேவை அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாக அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு ஃபெவிக் குக் இருந்தால் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டியூப் தேவை அந்த ஏர் பம்பில்லாம் செட் பண்ணலாம் அந்த டியூப் தேவை அதுக்கப்புறம் எம்சில் தேவைப்படும் இந்த மாதிரி எம்சில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்வரிங் சாப்பிளையும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி கனெக்டர்லாம் நம்ம வந்து இந்த ஏர் பம்பில் கனெக்ட் பண்ணுற இந்த கனெக்டர்லாம் கிடைக்கும் அது வந்து வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடியில் ஓட்ட போட்டு எடுத்துக்கோங்க மூடியில் ஓட்டை போட்டுக்கு மட்டும் இல்லாமல் வாட்டர் கேனோட கீழே லாஸ்ட் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஒரு சின்னதாக ஓட்ட போட்டுக்கோங்க அதேமாதிரி மூடியில் ஓட்ட போட்ட மாதிரியே இந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு ஓட்ட போட்டு வச்சுக்கணும் என்னால் வந்து ஃபுல்லாகவே காட்ட முடியல நான் வந்து ஹோல்ஸ் போடுறது அந்த வந்து எம்சில் ஒட்டுறது அந்த ஃபெவிக் ஒட்டுறது எல்லாத்தையும் என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல ஏன்னா நான் மட்டும் தனியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு வீடியோ விடுவாத்துட்டு ஒரு கேல எதுவுமே பண்ண முடியாது ஸோ எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வாட்டர் கேன் மூடியில் அந்த மூடியில் வந்து இந்த மாதிரி இந்த டியூப் வந்து சொல்லிடுங்க இந்த டியூப்பை அப்புறம் நம்ம டியூப் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக தான் நம்ம ஃபெவிக்யூவிக்கு அந்த எம் வந்து போட போகிறோம் நான் ஃபெவிக்யூக் போட்டு வச்சிட்டேன் ஃபெவிக்யிக் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்சில் வாங்கியிருக்கேன்ல அந்த எம்சில் வச்சு நம்ம வந்து சைடில் சுற்றி ஃபுல்லாக ஒட்டிக்கலாம் எம்சிலும் இல்லை ஃபெவிக்யூக் இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம் உங்ககிட்ட கன் இருந்தால் பரவாயில்ல அந்த கன் வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் ஏன்னா என்கிட்ட குளூகன் இருக்குது க்ளூ ஸ்டிக்கு இல்லை அந்த கண்ணுக்கு உள்ள மாற்ற ஸ்டிக்கு இல்லை அதனால் எங்கிட்ட வீட்டில் இது மட்டும் தான் இருந்துச்சு ஸோ இது இருக்குது சரி பரவாயில்ல இது வச்சே நம்ம வந்து ஒரு ஆழ்ச்சி செட்டப் பண்ணிடலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறேன் குளூகன் இருந்துச்சுன்னா ரொம்பவும் ஈஸியாக போயிடும் ஸோ உங்கள்கிட்ட குளூக்கோன் எந்த பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எம்சில் வச்சு இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த பாட்டமில் அந்த ஹோல்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இதை விட்டுறணும் இது இப்படி ஹோல்ஸில் விட்டு இப்படி வெளியே எடுத்துக்கோங்க நான் என்ன பண்ணிக்கணும் கரெக்டாக இந்த மெத்தடை பார்த்துக்கோங்க வேறு ஒன்றும் கிடையாது இந்த வாட்டர் பாட்டில் ரெண்டாக கட் பண்ணி எம்சில் போட்டு ஒட்டி அந்த டியூப்பில் வந்து நம்ம இப்படி சொல்லி வச்சுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து மோட்டரு செட் பண்ணி ஓட விட்ருவோம் அதாவது ஏர் பம்ப் செட் பண்ணி ஓட விட்டுருக்கோம் இதுக்கு வந்து நம்ம வந்து எது எதுவுமே பண்ணல இது ஒரே ஒரு கனெக்ட்ரு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நம்ம அந்த கனெக்டர் மட்டும் தான் சொருக்க வச்சிருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற கனெக்டர் வந்து நான் சொருவில் இது வந்து வேணான்னு அப்படின்ட்டு நான் விட்டுவிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணிவிடுங்க இந்த ஒரு ஜாயின்ட் வச்சு நீங்கள் இந்த டியூப்பை கனெக்ட் பண்ணிட்டுருங்க இந்த டியூப் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் பம்புக்கு போகுது சைட்டா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நீங்கள் ஊற்றிடக்கூடாது ஃபஸ்ட்டு எத்தனை தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா இந்த தண்ணி வந்து இந்த ஏர் பம்ப் இந்த பைப்பு வழியாக இந்த பக்கம் ரிட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மோட்டர் போட்டுருங்க அதாவது அந்த ஏர் மோட்டருக்குல்ல அந்த மோட்டரை போட்டு விட்டுட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டு போட்டு விட்டுட்டு மோட்டர் போட்டதுக்கப்புறம் தண்ணி விற்றுங்க தண்ணி ஊற்றினா தான் நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி வந்து ரிட்டன் போகாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் மோட்டர்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துக்கணும் இது வந்து நம்ம பேபி பிரைன் ஆச் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஆச்சரி செட்டப் பண்ணியாச்சு இப்போ எப்படி ஆச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த மாதிரி கல்லூப்பை கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க கல்லூப்பு ஆட் பண்ணாதான் பேபி பிரைன் ஷீப் அந்த எக் வந்து ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பேபி பிரெயின் வந்து உப் தண்ணியில் தான் வந்து வந்து உற்பத்தி ஆகும் அதனால் தான் நம்ம வந்து கல்லூப்பு ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஏர் பம்பும் ஆட் பண்ணுறோம் இந்த மாதிரி கல் போட்டுட்டு போட்டுவிட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கலக்கி விட்டுருங்க கலக்கணும்னு அவசியம் கிடையாது நான் கல்ப்பு வந்து கரைஞ்சிரும் கொஞ்சம் லேட்டாக கரையும் நம்ம வந்து இப்படி கலக்கி விட்றோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் ஓகே இந்த மாதிரி மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கணும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டெப்பை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து மோட்ரு போடக்கூடாது மோட்டர் போடுறதுக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்சூல் வந்து பக்கத்தில் இருக்கிற அக்வாரியம் ஷாப்லேயே விற்கும் இது வந்து ஒரு அட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கணும் நான் வந்து குளத்தூரில் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சு இங்கே பக்கத்தில் இருக்கிற அக்வாரியம் ஷாப்பில் நான் கேட்க ஒரு பீஸ் வந்து எனக்கு முப்பது ரூபா சொன்னாங்க அதனால வந்து குளத்துக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அங்கே வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது குளத்தூரில் போய் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை வெளியே ஊரில் இருக்கீங்க அதாவது தமிழ்நாட்டில் வேறு எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற அக்வரியலே வந்து வாங்கிக்கலாம் அக்வரியம் ஷாப்பில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் சொல்லுவாங்க ஒரு கேப்சூல் அந்த கேப்சூல் பிரிச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும் உள்ள இது வந்து பார்த்திங்கன்னா மாத்திர மாதிரி தான் இருக்கும் அந்த கேப்சூல் மேலே இருக்கிறது ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து எக் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூள் கிடையாது இதெல்லாம் எக் அதில் இதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து பேபி பிரின்சிங் வந்து வர போகுது இந்த எக் வந்து இப்படி கொட்டி விட்டுருங்க கொட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஒரு குச்சி எடுத்து கலக்கிவிட்டாலே போதும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லேருந்து ஒரு தேர்ட்டி டூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக் எல்லாமே ஆகிடும் மினிமம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஆச் ஆகிடும் நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டி டூ ஹவர்ஸ் வரைக்கும் வைக்கிறது வந்து பெஸ்ட்டு பொறிக்காத எக் எல்லாம் வந்து தேர்ட்டி டூ ஹவர்ஸ்க்குள்ளே மொத்தமாக புரிஞ்சிடும் இப்போ இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து செப்பரேட் பண்ணணும் இதை எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து நெட் இல்லாமல் செப்பரேட் பண்ணுறது இது வந்து நம்ம நெட்டு வச்சு செப்பரேட் பண்ண போகிறோம் நெட் இல்லாமல் செப்ரேட் பண்ணுற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் இந்த நெட் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஈஸியாக வந்து ஆர்டிமியோ எல்லாம் செப்பரேட் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து நம்ம எப்படி செப்ரேட் பண்ணால் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிடக்கூடாது மோட்டர் ஆஃப் பண்ணாமல் தான் இது வந்து கழட்டணும் ஏன்னா மோட்டர் ஆஃப் பண்ணிங்கன்னா தண்ணி ரிட்டன் வரும் ஸோ அதனால் தான் மோட்டர் ஆஃப் பண்ண வேண்டாம் அப்படியே வந்து நீங்கள் வந்து கழட்டிக்கோங்க அப்படியே வந்து கழட்டினீங்கன்னா இந்த ஏர் வந்து நின்றோம் இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும் தண்ணி இறங்குறது மட்டும் இல்லாமல் அந்த பேபி பிரின்சீமோட எக் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேபி டீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடும் இந்த எக்லாம் வந்து மேலே நிற்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேபி பிரின்சீ வந்து இறங்கிடும் மொத்தமாக அதனால தான் பார்த்திங்கனா இந்த ரெண்டு நெட்டு வந்து வாங்கியிருக்கும் இந்த நெட்டும் பார்த்திங்கன்னா அக்கோரியம் சப்ளை கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆட் ஆர்டர் பண்ணிக்கலாம் லிப்கார்ட்டில் அமேசானில் போயிட்டு ஆர்டிமியா செப்பரேஷன் நெட் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும் இந்த நின்று ரெண்டு நெட் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி இல்லை த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே இந்த எக் வந்துச்சு கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபி பிரேண்டிப் வந்து வெளியில் வந்துடுச்சு இது மேலே நெட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே எக் அதாவது இந்த பேபி பிரேன்சிப் வந்துச்சு இல்லை பொறிஞ்ச எக் பொரியாத எக் அந்த எக் எல்லாமே பார்த்திங்கனா மேலே நின்றோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபி பிரென்சிப் எல்லாமே கீழே போயிடும் நம்ம இதை வந்து எடுத்து ஃபீட் பண்ணிக்க தான் நான் வந்து ஆல்ரெடி வந்து ஃபைட்ரு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு நல்ல புரோட்டினான ஃபுட்டு கொடுக்கணும் இல்லை அதனால பார்த்திங்கன்னா நம்ம பேபி ஃப்ரெண்ட்ஸிப் வந்து கொஞ்சம் கொடுத்துடலாம் இதுக்கு இதுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் கப்பி ஃப்ரைஸ் வந்து நான் கொஞ்சம் வச்சிருக்கேன் அதுக்கும் கொடுத்துடலாம் நம்ம முட்டையிலேருந்து வெளியே வர பீட்டா ஃப்ரைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேபி ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கப்பி ஃபிஸ்க்கும் கொடுக்கலாம் நான் மாடியில் இருக்கிற கப்பி ஃபிஸ்க்கும் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் ஆட்டி நெட் இல்லை ப்ரோ அந்த நெட் இல்லாமல் எப்படி நம்ம செப்பேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட் இல்லாமல் எப்படி செப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ஷார்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கு பிளே பண்றேன் இல்லை வேற எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுவேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் வீடியோ இதுவே ரொம்ப எந்த போயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தடைசியூ டேக் கேர் பாய்